திருவடியின் பாத மேலே எந்த விதமான உபதிரவம் இல்லாதபடி பாதுகாதேவி காப்பாற்றினாள் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி
இந்திரலோகத்தில் இருக்க முடியாத உத்யானவனம் இருக்கிறதே, சொர்க்கத்தில் இருக்க முடியாத உத்யானவனம், அதற்கு நந்தனம் என்று பெயர். அந்த தோட்டம் போல பிருந்தாவனம் ஆயிற்று. ஒரு அழகான பூச்செடிகளும் அதுகளும் புற்களும் நிறைய இருந்தபடியினாலே பசுக்களுக்கெல்லாம் சுயமாக நிறைய உணவுகள் கிடைக்க, ஜனங்களுக்கும் நிறைய கனி வர்க்கங்கள்லாம் கிடைக்க, எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது பிருந்தாவனம் கண்ணனுடைய காலத்தில். அது சாதிக்கிறார் பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேனா கிருஷ்ண கர்மனா சுவேன மனசாத்தியாதம் கவாபிருத்தி மகிஷதா. அந்த காலத்தில் எம்பெருமான் பிருந்தாவனம் கிருஷ்ணேன பகவதா அக்ரிஷ்ட கர்மனா சுபேன மனசா ஜாதம். பகவான் என்ன பண்ணார் கண்ணனப்போ, சுபமான மங்களமான மனசோட கூட எல்லோரும் சேமித்தடைய வேண்டும் என்ற எண்ணத்தோட கூட இந்த ஆயர்பாடில பசுக்கள் எல்லாம் விருத்தி அடைந்து அதனாலே கோபுரர்கள் எல்லாம் நன்மை அடைய வேண்டும் என்கிற சுசுபமான மங்களமான எண்ணத்தினால என்ன பண்ணா மனசார சங்கல்பிச்சான். சங்கல்பிச்ச உடனே பிருந்தாவனம் அப்படியே நந்தவனம் மாறி ஆயிற்று, அழகாக இருந்தது என்று கண்ணனுடைய சங்கல்பத்தினாலே அது நந்தனம் போல ஆயிற்று என்று புராணம் பேசும். ஆனால் அதை சுவாமி தேசியம் சிறிது மாற்றி பாதுகை சஞ்சாரம் பண்ணதுனால, பாதுகை ஜாதி கொண்டு கிருஷ்ண பகவானுக்கு சஞ்சாரம் பண்ணதுனால அந்த பிருந்தாவனமானது நந்தனமாக ஆயிற்று என்று அதை சிறிது மாற்றி அமைத்தாயிற்று சுவாமி தேசியன். அதனால அது பசுக்களுக்கு மாற்றும் அவனமாக பாதுகாப்பாக இல்லை, அங்க இருக்கும்படியான கோபர்களுக்கும் அது பாதுகாப்பாக ஆதாரமாக செழிப்புடன் அவர்கள் வளர்வதற்கு காரணமாக பிருந்தாவனம் இருந்தது. இத்தனைக்கும் காரணம் பாதுகாப்பினுடைய சம்பந்தம் தான் காரணம் என்று பிருந்தாவனத்தினுடைய செழிப்புக்கு காரணம் பாதுகாப்பினே இருக்கிறார். அதனால ஒருவன் லோகத்தில் ஞான சூனியனா இருந்தாலும் கூட ஒரு சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டால் அதனால் அவனுக்கு பகவத் கடாட்சம் ஏற்படுகிறது, அவன் நித்தியசூரி மாதிரி ஆகிவிடுகிறான். அதனால பகவத் கடாட்சம் கண்ணனுடைய கடாட்சம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டவனா, பாதுகையினால பாதுகைங்கிற ஆச்சாரியம் பாதுகைங்கிற ஆச்சாரியனால பகவத் கடாட்சம் அங்க பிருந்தாவனத்துக்கு ஏற்பட்டு அது அங்க பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஆயர்பாடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த கடாட்சம் ஏற்பட்டு அவர்களெல்லாம் நல்ல நிலையிலே சௌரியமாக இருந்தார்கள். தனைக்கும் காரணம் பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தபடி மாதஸ்திரைமயதயா சரண பிரமாணே ஜே விக்ரமேஷு விவிதேஷு சகாய பூதே நாசஸ்ய சாது பரிரக்ஷண கர்மணி த்வம் விஷா விநாசன தசாசு ஸ்லோகம் 287. மாதா ஸ்ரீமயதயா சரண பிரமாணே ஜே விக்ரமேஷு விவிதேஷு சகாய பூதே நாசஸ்ய சாது பரிரக்ஷண கர்மணி த்வம் துஷ்கிருத்விநாசன தசாசு விஹங்கராஜா. எம்பெருமான் தான் சர்வ சுதந்திரனாக இருந்தாலும் கூட செயல்படும் பொழுது பிறரை துணையாக கொண்டே செயல்படுகிறான். என்ன செயல் அவனுக்கு? பரித்ராணாய சாதுனா விநாயகாயிட்ட சொற்கள் தான். சாதுக்களை பரிரட்சணம் பண்ணுவது ஒரு செயல், மற்றொன்று அதற்கு அனுகுணமாக இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக களையெடுப்பது போல தீயவர்களை அழிப்பது மற்றொரு செயல். ஆனால் இந்த ரெண்டு செயலும் தானே துணையின்றி செய்யாமல் பிறர் துணையோடு செய்வது அவனுக்கு வழக்கம். அப்படி செயல்படுவதற்கு யார் ஒத்தாசையா இருக்கா அப்படின்னு கேட்டா அத்தே அப்படின்னா ரெண்டு பேர் ஒத்தாசையா இருக்காங்க. ரெண்டு பேர் ஆறு, ஒருத்தர் பாதுகாதேவி இன்னொருத்தர் பச்சராஜ இளைஞராஜா. பாதுகாதேவி எப்படிப்பட்டவர்? ஸ்ரீமயதயா இது வேதாஸ்திரயஸ்திரயி என்று ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இந்த மூன்று வேதங்களுக்கும் திரையி என்று பெயர். அந்த வேதங்களாலே பிரதிபாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறதாக இருக்கிறார் பாதுகாதேவி. கருடன்
வேதாத்மா வேகேஸ்வரா என்று ஆச்சாரியாரை சாதிக்கிறான். அவன் வேதாத்மா வேதஸ்வரூபமாக இருக்கிறவன். சுபர்ணோசி கருத்வான் என்று வேதம் அவனை புகழ்ந்து பேசுகிறது. ஆக அவன் கரு சுபர்ண அவனே வேதாத்மாவாக இருக்கிறான் என்று பேசினான். ஸ்ரீமயதயா சரணப்பிரமாண ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னாக்க சரணப்பிரமாணம். சரணப்பிரமாணம் தான் இருக்கும் அப்படின்னா சரணம்னா எப்பெருமானுடைய திருவுடி. இந்த திருவுடியினுடைய அளவு உடைய அதனுடைய பிரமாணம் எவ்வளவோ அளவோ அந்த அளவுடையதாக இருக்கிறது பாதுகா தேவி. பாதுகா தேவி வாமனாவதாரத்துல திருவுடி சின்னதாக இருந்தா பாதுகை சின்னதாக இருக்கு. திருவிக்ரமாவதாரத்துல திருவடி பெரிசா இருந்தா அதுவும் திருவடியும் பெரிசா இருக்கு. ஆக எந்த அவதாரம் எடுத்தாலும் எவ்வளவு விஸ்வரூபம் எடுத்தாலும் எல்லாத்திலையும் அந்தந்த திருவடிக்கு அனுகுணமாக அந்த அளவுக்கு தன்னையும் அமைத்துக் கொண்டிருக்கிறது பாதுகாப்பு இல்லையா. அது விகங்கராஜத்துக்கான பட்சிராஜன் அவன் கேட்டா அவனும் சரண பிரமாண சரணம்னா சஞ்சாரம். சஞ்சாரத்திற்கு காரணமாக வேகமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டுமானால் அப்பொழுது விகங்கராஜா கருடாஜம் உபயோகப்படுத்தும் தீயவர்களை காட்டுவதற்கு வேகமாக செல்ல வேண்டியிருக்கும் எம்பெருமானுக்கு. எங்கெங்க அப்படின்னு பார்த்துமானா பானாசுரன சம்ஹாரம் பண்ணார், நரகாசுரன சம்ஹாரம் பண்ணார், மாங்கவான் அப்புறம் முதலைய சம்ஹாரம் பண்ணார் கஜேந்திராழ்வானுக்காக. அது தவிர கிருஷ்ண அவதாரத்துல மதுரைக்கு வந்த பிறகு கருடனே வாகனமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது. ஆகையினால பல விஷயங்கள் சஞ்சாரம் பண்ணுவதற்கு இவன் காரணமாக இருந்தான் பட்சிராஜன். ஆக ரெண்டு பேரும் சரண பிரமாணே விக்ரமேகு விவிதேஷு சடாயபூதே. இவன் ரெண்டு பேரும் விவிதேஷு விக்ரமேஷு பலவிதமான விக்கிரமங்கள்ல சகாயமா இருக்கா அப்படின்னா என்ன பலவிதமான விக்கிரமம் அப்படின்னாக்க விக்கிரமாக அழகாக வைக்கக்கூடிய அறிவைப்புக்கு விக்கிரமம் என்று பாதுகா தேவி ரங்கன் கண்ணன் ராமன் இவர்களெல்லாம் அடிவைப்புக்கு அனுகுணமாக என்ன உய்யார நிலை போட என்ன ஓடியாட எல்லாத்தையும் எப்படி அடி வைத்தாலும் அதற்களுக்கெல்லாம் என்ன சகாயமா இருந்திருக்கார் பாதுகாப்பு. கருடன் என்ன பண்ற அப்படின்னா விக்ரமேஷு இந்த மானாசு மரகாசுரர்கள் எல்லாம் கொள்வதற்காக தன்னுடைய பராக்கிரமத்தை காட்ட வேண்டியிருந்தது எப்பெருமானுக்கு. அப்பொழுது எப்பெருமான் பராக்கிரமத்தோடு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கருடாழ்வான் சகாயமாக இருந்தான். ஆகையினால விக்ரமேஷு விவிதேஷு சகாய பூதே ரெண்டு பேரும் அப்படி எத்தியிருக்கா. இருந்தாலும் ரெண்டு பேருடைய காரியத்தில் வித்தியாசம் இருக்கின்றார். பாதுகாத்தியினுடைய காரியம் என்ன இப்பொழுது எம்பெருமானோட ரெண்டு பேர் இருந்தாலும் கூட பாதுகாத்தியினுடைய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா சாது பரிரட்சண கர்மணித்வம். எம்பெருமான் சாது பரிஷ்கிரானத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பாதுகா உண்டாக்கப்படும். ஆக நல்லவர்களை காப்பதற்கு பாதுகை பயன்படுகிறது. அதே கருடா என்ன பண்றான் திருஷ்கிரு விஹங்கராஜா பட்சிராஜன் திருஷ்கிருத் விநாசன தசாசு தீயவர்களெல்லாம் சம்மாரம் பண்ணுவதற்கு வேண்டிய அவசிய நிலைகள் வருகின்றனவா அந்த சமயத்திலெல்லாம் அவன் அவருக்கு உபயோகப்படுத்துகிறான். ஆக சாது பரித்ராணத்திற்கு பாதுகாத்தையும் துர்கிருத்தினா தீயவர்களை அழிப்பதற்கு பட்சிராஜனும் உதவியாக இருக்கின்றார்கள். ரெண்டு பேரும் பொதுத்தன்மை உடையவர்கள். ரெண்டு பேரும் திரியமையால் சரண பிரமாணால் விக்ரமேஷு சகாய பூதாய் என்று மூணு ஆதரவு விஷயங்களை வைத்து ரெண்டு பேர் சமமாக பேசி சேகையாக சமமாக பேசி ரெண்டு பேருடைய காரியங்களில் பிரதானமான சாது பரித்ராணம்ங்கிறது பாதுகா தேவியை சேர்ந்தது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசியன் வர்ணித்தபடி பாதாவனி க்வசன விக்ரமணே புஜானாம் பஞ்சாயுதி கரருதை பஜதே விகல்பம் நிஜம் துவேவ நியதா பதையோர் முராரே தேனாசினோனம் அவிகல்ப சமாதி யோக்கியா. ஸ்லோகம் 288. பாதாவனி வசன விக்ரமணே புஜானாம் பஞ்சாயுதி
சமாதி
கொண்டுதான் சஞ்சரிக்கணுமே ஒழிய வாழ்க்கை இல்லாமல் வன்றத்தை கொண்டு சஞ்சரிக்க மாட்டான். சரிதா, பெருடனுக்கு அப்படி இல்லை. சரிதா, உற்பத்தினாசத்து வசாசிக்கு இருந்த இடத்திலேயே ஆயுதங்களும் பெருமானுக்கு உபயோகம் பண்ணும். ஆயுதங்களே போய் சம்பாரம் பண்ணிட்டு வந்துடும். அதனால மற்றவர்களை விட உனக்கு பெருமானுடைய எப்பொழுதும் சேர்ந்து இருந்து கைகரிச்சு பண்ணக்கூடியதான பெரிய ஒரு பாக்கியம் உள்ளவள். நீ எல்லோரையும் பாதுகாக்கும் தன்மையுடையவளாக இருக்கிறாய் என்கிற பெருமை மற்றவற்றை விட உனக்குத்தான் ஜாஸ்தி என்று சுவாமி தேசியன் சஞ்சாயங்களை விட கருடனை விட பாதுகா தேவி மிகச் சிறந்தவள் என்று போற்றுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அக்ஷேத்திர வித்தி அதிகந்தும் அசக்கிய விருத்தி மாதஸ்தயா நிரவதிர் சரணாவணி ரங்கசங்கி வாத்சல்ய மனசா ஜனதா கிருதோசூ. ஸ்லோகம் 289. அக்ஷேத்திர வித்தி அதிகந்தும் அசக்கிய விருத்தி மாதா நிரவதி நிதி அப்பிரமேய சரணாவணி ரங்கசங்கி வாத்சல்ய மனசா ஜனசா கிருதோசூ. இது வரும் சஞ்சார பற்றியில எம்பெருமானுடைய சஞ்சாரங்களை பற்றி பேசிட்டு வருகின்ற காலத்துல மத்ய கூர்ம வராக அவதாரங்களுக்கு என்ன சஞ்சாரம் அஞ்சல் இல்லாத சஞ்சாரம் மனிதனை போல சஞ்சாரம் இல்லாததுனால அங்க பாதுகாத்தேவிக்கு உபயோகம் இல்லை என்ற எண்ணத்தினாலே அவற்றை விட்டு மேல உள்ள வாமனாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் இதில் உள்ள சஞ்சாரங்களை எல்லாம் வைத்து இதுவரைகள் பேசி வந்தார். இப்படியாக அவதாரங்களுடைய சஞ்சாரங்களை எல்லாம் முடித்து விட்டு இப்பொழுது பஞ்சாவதாரத்துடைய சஞ்சாரத்தை பேச ஆரம்பிக்கிறார். அக்ஷேத்திர வித்திகி நிதிகி அப்பிரமேயா ரங்கநாதன்களுக்கான அவன் எப்பேற்பட்டவன் நிதி சொல்லுதா எல்லோரும் வேணும் வேணும் வேணும்னு எதை ஆசைப்படுவாரோ அதை ஆசைப்படுற நிதி அவன் தான் உதயராக இருக்கான். எல்லாரும் ஆசைப்படல வழி சுலபமா அவனை அடைய முடியாது. புரிஞ்சுதா? ஏன் அவன் எப்பேற்பட்டவன் ஆறு அடைய முடியும் அப்படின்னாக்க அக்ஷேத்திர வித்திகி அதிகந்தும் அசக்கிய விருத்திகின் எல்லாரும் அவன் அடைய முடியாது. என்ன அக்ஷேத்திர வித்தி கஷேத்திரத்தை அறிஞ்சவாதான் உதயரை அடைய முடியும். அதாவது குடும்பத்துல அந்த காலத்துல எங்க புதையல்ல அதாவது பூமியில புதைச்சு வச்சிருவா நகைகள் அது ஆபரணங்கள் எல்லாத்தையும் அது யாராவது சொல்லியிருப்பான் இந்த மாதிரி உங்க காலத்துல புதையல் இருக்கு அப்படின்னு நெஞ்சியம் ரூபாய் தான் படுத்துப்பான் அங்கேயே போவான் நடுமா எல்லாம் பண்ணுவான் உள்ள புதையல் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? ஆனா யாருக்கு தெரியும்? அதே அதுக்கு ஒரு வகையான மையம் அல்ல அந்த மைய போட்டுக்கிட்டு வந்து போனானே யாக உள்ள புதையல் இருக்குன்னு தெரியும். சரிங்களா? அதனால பூமி பூமியினுடைய தன்மை இவையெல்லாம் ஆறு நன்கா அடித்தானோ அவன் தான் புதையில் இருக்கும் இடத்தை அடி அறிய முடியும். அக்ஷேத்திர வித்தி அதிகந்தும் அசக்கிய விருத்தி ரங்கநாதனாக புதையல் இருக்க இது எல்லோராலேயும் கஷேத்திரத்தை அறிய முடியாதவர்களாலே அடைய முடியாது அப்படிங்கிறார். இப்போ நம்ம உடம்பு இருக்க நம்ம உடம்பு கஷேத்திரம் இது சரிதா இது சரீரம் இது ஆத்மாவா இது ஆத்மாவா இல்ல சரீரத்தை காட்டும் அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதான் ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு ஆக கஷேத்திரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். உபதேசத்தினால இந்த ஆத்மா இருக்க அதுவும் ஒரு கஷேத்திரம் தான். யாருக்கு கஷேத்திரம்? பரமாத்மாவுக்கு கஷேத்திரம். சரிதா? பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள்ள உட்காந்து சரிங்களா அத்தனை யாமையா இருந்துருக்கான். அதனால பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா கஷேத்திரமான தெரிஞ்சுதா? ஆனா அந்த நம்ம ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்குங்கிறத அறியாதவன் இருக்காளே அவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன எம்பெருமான பரமாத்மாவ தங்கிட்டேயே பரமாத்மா தன் சரீரத்திலேயே இருந்தாலும் கூட அவர்களால அறிய முடியாது. அதனால அக்ஷயத்திர வித்தி அதிகந்தும் அசக்கிய விருத்தி கஷேத்திரத்தினுடைய தன்மையை அறியாதவர்கள் என்ன அவர்களாலே ரங்கநாதன் ஆகிற புதையலே அறிய முடியாது. அது சாந்தோக்கிய உபதேசத்தை கூட எழுவதில்லையே. உதாரணம் சொல்வது இரண்டு நிதி நிதித்தம் அக்ஷயத்திரஜாக
அறிய முடியாது. எம்பரான் அவ்வளவு
பாதுகாப்பா இருக்கான், உடையதோ இல்லையோ, ஆழத்துல முயற்சி வச்சிருப்பான். அது போல நம்முடைய ஹிருதயத்துல ஹிருதயமாக க்ஷேத்திரம், அதுல ஜீவனான நன்மை அகமர்த்தமான ஒரு ஜீவனை அதுக்குள்ள வச்சிருக்கான். அந்த ஜீவனை கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சு அந்த ஜீவன் எம்பெருமானுக்கு க்ஷேத்திரம் புரிஞ்சுதா, அவன் அதுக்குள்ள உட்காந்துருக்கான். ஆனா அந்த ஜீவனுக்குள்ள அத்தறியாமையா இருக்கும் தியானம் அந்த எம்பெருமானை அறியணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இந்த பாக்கிய திருஷ்டி எல்லாம் போறாது, ஞான திருஷ்டி போகணும். அந்த ஞான திருஷ்டிய எம்பெருமான் கொடுக்கறான், அவன் இடத்துல பக்தி பண்ணா அந்த ஞான திருஷ்டிய அவன் கொடுக்கறான். சித்தாஞ்சனேன பவதெய்வ இகோஜிதாத்மாஹ, நீயே ஒரு சித்தாஞ்சனம். எம்பெருமான் வரதுனே சித்தாஞ்சனம். சித்தாஞ்சனம் என்றால் மை, அந்த மைய கண்ட பூஞ்சுகிட்டா எல்லாம் தெரியும் சொல்வாரு. அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவான், இந்த காலத்துல அது பேங்க்ல டெபாசிட் பண்ணி விடுறா, அதுவே சில சமயத்துல போயிடுறோம். ஆனா அவன் வந்துருக்கு தெரியாம இருக்கணும், பின்னாடி இருக்கிறவாளுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவா, குடத்திலேயே தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வச்சு பூமியில அடியில புதைச்சிட்டு அப்புறம் மேல தலைவாசம் போட்டுடுவான். அது மேலேயே படுத்துட்டு இருப்பான், அது மேலேயே போவான், நடப்பா இவ்வளவு இருக்கும். அந்த கவர் பெற்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தனக்கு வேண்டியதா இருக்கு ஆர்த்தர் ஆர்த்தர்கிட்ட சொல்லி, இத மாதிரி இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த என்னுடைய பேரனுக்கு சொல்லுங்க, அவன் சின்ன வயசா இருக்கான் இப்போ, அதனால இப்ப சொல்லப்படாது, வயசானவர் பாட அவனுக்கு சொல்லுங்க, அதை எடுத்து நான் அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி எப்படி வாங்க ஆகி அதுலேயும் கொடுவான். சரிதா, அந்த யாருக்கு சொல்லிட்டு போனாரோ அவருக்கு பேரன் சரியான வயசு வரைகின்ற காலத்துல அவரும் போனாலும் போயிடுவார். அப்போ அந்த இடத்துல உதையில் வச்சிருக்குங்கிறது யாராவது சொன்னாத்தானே தெரியும், தெரியாது. அப்படி இருக்கிறதுல என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதாவது பரா கண்ணா அவரையா ஏதோ வந்து நம்ம பெரியவா புதையில் வச்சிருக்கான்னு சொல்ற ஆத்துல எங்க இருக்குன்னு தெரியல, இதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சித்தர்கள்ட்ட போனா கண்டுபிடிக்கலாம்னு சில பேர் ஒத்தாசி சொல்லுவாங்க, வெளியே பண்ணுவார். அந்த சித்தர்களை போய் கேட்டு கேட்டமையாக அவன் என்ன பண்ணுவான், இந்த கண்ணால பூமியில் எங்க இருக்குன்னு பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு மை தரேன் என்று சொல்லி அவர் ஒரு மை தயாரித்து கொடுப்பாரு. அந்த மைய அவர் கொடுக்கிற மைய சித்தாஞ்சனன் பேரு. அதை கண்ணில் தடவிட்டு வீட்டுல வந்து இப்படியே பார்த்தாக்க உள்ள குடம் இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது தெரியும். தெரிஞ்ச உடனே அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு சுகமாக அதில் இருக்கும் ஞானரத்தனம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு சௌகரியமா இருக்கான். சரிங்களா, அதனால இப்போ இந்த க்ஷேத்திரம் சரீரம், சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா, இப்படி உள்ள மூடி கிடக்கும்படியான பரமாத்மாவை அறியறதுக்கு யாராவது அப்படின்னாக்க எம்பெருமானே அனுகிரகிச்சா தான் முடியும். அதனால சித்தாஞ்சனேன பவதெய்வ, எம்பெருமானே நீ வரதராஜனே நேரே சித்தாஞ்சனம் பக்தர்களை சொல்லலாம். அதனால உங்களுடைய சித்தாஞ்சனத்தினால அவர்கள் எல்லாம் என்ன பண்ணா அவர்களுக்கு இந்த வெளிக்கண் மறைந்து உட்கண், இந்த உட்கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி ஏற்படுறது. ஆக அப்படி உட்கண்ணாலே பார்த்து தன்னுடைய நிலையத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவையும் ஜீவாத்மாவுக்கு அந்தரியாக இருக்கிற பரமாத்மாவையும் அவர் அறிகிறார்கள். அப்படி அறிந்து எம்பெருமானை அடைகிறார்கள். அதற்கு உதாரணம் சாந்தோஜத்தில் இருக்கேட்ட எடுத்துக்காட்டா இந்த விஷயத்துக்கு, பஷ்யந்தி உபரி உபரி சஞ்சர தாம திருஷ்யம். புதையல் வச்ச இடத்துல என்ன எங்க திருப்பி திருப்பி அது மேலே படையிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு உள்ள புதையல் எங்க இருக்குன்னு தெரியல. சரியா, அப்ப என்ன பண்ற சித்தாஞ்சனேன சித்தர்கள் கொடுக்கும் அஞ்சலத்தை மைய போட்டு பார்த்தாங்கனாக்க அப்போ தெரியும். ஆக அது மேலேயே நாம் சக்தியர் காலத்துல புதையல் தெரியாம இருக்கிற காலத்துல ஏன் அப்படின்னு கேட்டா, மாயானுகூடம் அனபாய மகாநிதித்வாம். எப்படியானால் நாம் பெரியோர்கள் வைத்த புதையலை நம்மால பார்க்க முடியலையோ அதே மாதிரி எம்பெருமானையும் பார்க்க முடியல. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான், மாயானுகூடம் நம்முடைய அறியினால மறைக்கப்பட்டிருக்கான். தெரிஞ்ச அறியாமையாகிற அஞ்ஞானமாகிற மாயினால மறைக்கப்பட்டிருக்கான், நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா உன் எப்பேற்பட்டவன் அனபாயம் அறிவே இல்லாது, தெரிஞ்சுதா, அது எவ்வளவு நாளானாலும் அது பிரகாசிக்கும். அப்பேற்பட்ட மகாநிதி அப்பேற்பட்ட மகாநிதியா இருக்கும்படியான ஒன்ன எப்படி தெரிஞ்சுக்கிறாமா?
சித்தாந்தத்தை அவர்கள் கண்ணில் ஏற்றுக்கொண்டு, அதாவது வெளிக்கண் நாளை பார்க்கக்கூடியது இல்லாமல் உட்கண் நாளே உள்ளே மனதிற்குண்டான பொருளை பார்க்கக்கூடிய செஞ்சுடையவர்களாக ஆகி உன்னுடைய அனுகிரகத்தினால உன்னையே ஹிருதயத்தில் இருக்கும்படியாக உன்னையே அவர்கள் அறிந்து அவர்கள் சேவம் செய்து வருகிறார்கள் என்று வரதராஜ பஞ்சாசத்திலையும் சுவாமி தேசியன் இதை சாதிக்கிறார். இப்படி அறிய முடியாமல் இருக்கும்படியான என்ன ஒரு வகையில பாதுகாதேவி வீதியில உற்சவங்கிற காலத்தினால வீதியில அழைத்து வந்து எல்லோரும் பாவனர்கள் எல்லாம் சேவிக்கும்படியாக பண்ணி மோட்சத்தை அடையும்படியாக பண்ணுகிறார். ஆக பாதுகாதேவியே உன்னுடைய மாதிரிவாசி தாய் போன்ற பாசம் மக்களிடத்தில் உனக்கு இருக்கு, அது மிக உயர்ந்தது. அப்பேற்பட்ட உன்னுடைய ஒரு வாசலியத்தை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பேற்பட்ட தாய் இங்கே கிடைப்பா எங்களுக்கெல்லாம் என்று சுவாமி தேசியன் பாதுகாத்தியினிடத்தில் ஈடுபடுகிறார். சம்பத்தியதே சமுஜிதம் கிரமமாஸ்ரயந்தியா சத்வத்மனா பகவதோ விதிர்பவத்யா கீட்டே பதாவதி புனஹ கைவேதரேகாம் யாவர்த்தனஸ்ய விஷமாத் அபத பிரஜாரம். ஸ்லோகம் 290. சம்பத்தியதே சமுஜிதம் கிரமமாஸ்ரயந்தியா சத்வத்மனா பகவதோ விதிர்பவத்யா கீட்டே பதாவதி புனஹ கைவேதரேகாம் யாவர்த்தனஸ்ய விஷமாத் அபத பிரஜாரம். நடக்கிறதுனா வழியை பார்த்து நடக்கணும். திருஷ்டி பூதம் பதன்யசே என்று சொல்வார்கள். கண் பார்வையினாலே பவித்திரமாக்கப்பட்ட இடத்துல காலை வைக்கணும், அதாவது பார்த்து நடக்கணும் என்று சொல்வார்கள். அது மாதிரி ரங்கநாதம் வழியிலே நடக்கிற காலத்துல எப்படி நடக்கிறான் அப்படிங்கிறதுனா நல்ல இடத்துல அடி வைத்து நடக்கிறான். அப்படி நல்ல இடத்துல அடி வைப்பு எதனால நடக்கிறது அவனுக்கு அப்படின்னு கேட்டவனாக்க சம்பத்தியதே சமுச்சிதம் கிரமமாஸ்ரயந்தியா நீ எப்படி பெற்றவள் நீ அப்படின்னு கேட்டோம்னா சமுச்சிதம் கிரமம் ஆசிரயந்த